ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட நகாஸ் வேல்டு இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நேத்து நிறைய சிஸ்டர் வந்து முக்கியமான கேள்வி எல்லாம் கேட்டிருக்கீங்க அதாவது இங்க நடந்த விஷயங்கள் சென்னை நடந்த விஷயங்கள் கிடையாது இப்ப நேத்து போட்ட வீடியோல அதுக்கு முன்ன அதாவது நேத்து நம்ம ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் நாகஸ் ஐடியா நாகாஸ் வேல்டு கல்யாண வீட்டுக்கு இப்படி எல்லாம் மேடம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அப்படி கலவரமா கேட்ட கேள்விகளுக்கு வந்திருக்கும் அந்த கேள்விக்கு எல்லாம் வந்து நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போறேன் சோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா முக்கியமான கேள்வி இது விளக்கம் கொடுக்கு விளக்கம் வந்து உட்கார்ந்துருக்கு அதான் பெரிய விஷயம் அது கூட பெரிய விளக்கணம் உக்காந்து என்னென்னா ஃபஸ்ட் கேள்வி வந்து தாலி எடுக்கும் போது கண்டிப்பாக நல்ல நேரம் பார்த்து தான் எடுக்கணும் அதுதான் உண்மை ஸோ வந்து அதை ஏன் நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்னென்னா இப்போ வந்து நம்மளுக்கு பொண்ணு அமைஞ்சதே வந்து பெரிய நல்ல நேரம் தான் அதுலேருந்து நம்ம எதை தொட்டால நல்ல நேரத்தில் தான் தொழுவோம் அப்படின்ற ஒரு இது நம்ம எங்கே நல்ல நேரம் பார்ப்போம்னா தாலி கட்டுற நேரத்தை ரொம்ப நல்ல நேரம் பார்த்து ஆமாம் ரொம்ப அக்யூரேட்டாக அந்த டயத்தில் கட்டுவோம் அது ஒன்று இன்னொன்று வந்து இப்போ எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே சரி இப்போ நானுமே வந்து ஒரு தாலியை நான் வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நேரம்லாம் பார்த்து தான் இது பண்ணுவோம் பட் வந்து அதை எல்லாருக்கிட்டையும் நான் எதிர்பார்க்கவும் முடியாது இப்போ எங்கள் மாமியாருக்கு என்ன பழக்கமோ அது மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நான் வந்து மருமகள் நான் சும்மா ஏய் மாமியார் நீங்கள் இதுதான் பண்ணணும் ஏய் மாமியார் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம வந்து அவங்க வந்து ஒரு வயசை மீறி போய் இருக்காங்க நம்ம வந்து அவங்க கிட்ட இப்படிதான் தான் நீங்கள் பண்ணணும் நேற்று மாமா இவங்கெல்லாம் வந்தாங்க இங்கே இருக்க பழக்க வழக்கங்கள் என்னவோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம புதுசாக கொண்டாந்து இங்கே உள்ள வந்து திணிச்சோம்னா அது தப்பாக போயிடும் அதனால் வந்து என்னென்னா எங்களுக்கு என்னென்னா நம்ம ஃபாலோ பண்றத நம்ம நம்ம வீட்டில் சென்னையில் பார்த்துப்போம் இங்க வந்து அவங்களோட சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்களோ அதை அப்ரிஷியேட் பண்ணி நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவோம் முக்காவாசி பிரச்சனை வந்து நாங்க வந்து அப்படிதான் பண்ணுவோம் நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லி நம்ம திணிக்கிற விஷயத்துல தான் ஆமா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும் ஸோ என்னன்னா அதாவது அவங்க ரூட்ல வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டோம் ஆனால் நடக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக நல்ல நேரத்தில் நடந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் நல்ல நேரம்ன்றதே நான் என்ன நினைப்பேன் நம்ம வந்து இருக்கிற நாள் எல்லாமே நல்ல நேரம் தான் நல்லது நடந்தா சரி அது வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது இப்போ ஸோ வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் அதனால் வந்து அவங்க செய்கிற நேரம் நல்லதாக இருக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் அதனால் வந்து அவங்கள போக்கில் அவங்கள அப்படி விட்டுடலாம் அடுத்த கேள்வி என்னென்னா இதில் வந்து என்ன வேறு சில சிஸ்டர் திட்டியிருந்தீங்க இதுக்கு நான் பொறுப்பே கிடையாது இல்லை இதுக்கு வந்து பதில் நான் தான் சொல்லணும் அபி வந்து நிறையா வந்து டைப் பண்ணி ரிப்ளை பண்ணியிருக்கா நான் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதுக்கான பதில் என்னென்னா இது வந்து ரொம்ப பழைய வளர்க்குது இந்த விளக்கு வந்து இன்னமும் வந்து டேமேஜ் ஆகாமல் வச்சு பாதுகாத்து வச்சிருக்க பெரிய விஷயம் ஆக்சுவலாக அந்த விளக்கு நம்ம வீட்டில் வந்து இன்னொரு விளக்கு புது விளக்கு இருக்குது அதை எடுத்து நம்ம வந்து வச்சு இது பண்ணல நேற்று இது பண்ணலாம் அதை வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்றப்போ நாளைக்கு சாமி கும்பிட்றப்போ புது விளக்கு இது பண்ணுவாங்க வச்சு இது பண்ணுவாங்க ஸோ இந்த விளக்கு வந்து விளக்கி வச்சதுடைய கலரே அதுதான் ஆமாம் ஸோ வந்து எனக்கும் நேற்று வந்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஆனால் என்னென்னா விளக்கினதுக்கு அப்புறமே அது அப்படி தான் இருக்குது ஸோ அது போதும் எங்கள் ஆத்தா யூஸ் பண்ணி எங்கள் அம்மாச்சி யூஸ் பண்ணி எங்கள் அம்மா யூஸ் பண்ணி இப்போ அபி அதில் விளக்கு எது அந்த விளக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஏழு வருஷமாக ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கு அந்த விளக்கு ஸோ ஒரு பாதுகாப்பாக அந்த வழக்கை வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சது பெரிய விஷயம் ஸோ அதுக்கு மேலே அந்த வழக்கை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் எங்கிட்டு ஓட்ட போட்டு அங்கிட்டு போயிடும் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்து வந்து அந்த வழக்கில் வந்து அந்த வழக்குடைய கலர் அதுதான் ஸோ இன்னைக்கு வந்து அதை வந்து புளி வச்சு அது மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு இருந்தாலும் அந்த விளக்கு அப்படிதான் இருக்கு ஆமா அதனால வந்து சில சிஸ்டர் வந்து நீ உன் வீட்டில் மட்டும் எப்படி வச்சுக்கிற இங்க இது பண்ணிக்கிறியா அப்படின்னா நான் வந்து இங்கேயே இருந்திருந்தேன் அப்படின்னா அது வேற நான் வந்து சென்னையில இருக்கிறது ஸோ வந்து எனக்குமே ஒரு இது என்னன்னா நான் வந்து யாரையுமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவோ ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அட்வைஸ் பண்ணுவேன் அதுக்கு மேலே திருப்பி திருப்பி இது இப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதை வாங்கி தொலக்குங்க இதை வாங்கி தொலக்குங்க அப்படின்லாம் நான் வந்து சொல்ற கிடையாது சொல்லுவாங்க இது பரம்பரை பரம்பரை யூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் இதை வச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் இது ஒரு சென்டிமெண்ட் அது நம்ம போய் அவங்கள்ட்ட போய் தடுத்து இது பண்ண முடியாது ஆனால் அம்மா புது ரூம்லாம் க்ளீன் பண்ணி நாங்கள் வீடியோவில் காட்டி போகிறோம் நினைக்கிறேன் எல்லாத்தையும் அம்மா எடுத்து க்ளீன் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ வந்து ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ரெண்டு மணிக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து அழுகையே வந்துருச்சு ஏன் அப்படின்னா சில சிஸ்டர் வந்து எப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு மு சொல்கிறதுக்கு வந்து இப்போ நான் வந்து யாரையுமே கஷ்டப்படுத்தவும் மாட்டேன் எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது ஏன்னா நாளைக்கு அது எனக்கே வந்து திரும்பிடும் அப்படின்றதுனால நான் யாரையுமே வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறது பண்ண மாட்டேன் அட்வைஸ் பண்ணுவேன் கேட்டால் எடுத்துக்கோங்க நல்லது இல்லையா உங்களோட பழக்கம் எதுவோ அதை வச்சுக்கோங்க அப்படின்னு பட் சில சிஸ்டர் வந்து அதை ரொம்ப ஒரு மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் உங்ககிட்டயே சொல்லியிருந்தேன் ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அதனால் வந்து யார் பழக்கம் எப்படியோ அப்படியே விட்டுருணும் என்னோடய வீட்டில் வந்து நான் தான் வந்து அங்கே வந்து தலைமையே நான் தான் நானும் மகியும் தான் நான் வந்து எப்போ இது இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இவர் கேட்டுக்குவார் இவர் சொன்னால் நான் கேட்டுக்குவேன் ஆனால் எங்களோட கொண்டு வந்து இங்கே நாங்கள் திணிக்கணும்னு பார்த்தா அது சரியும் கிடையாது இது வந்து என்னுடைய மாமியாரோட வீடு அவங்க தான் இங்கே தலைமை ஸோ அவங்களோட இஷ்டப்படி எது எப்படி அவங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கோ அதை அப்படியே விட்டாச்சு இதுதான் ஃபஸ்ட்டு கேள்விக்கு வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இதை இப்படியே விட்டுடலாம் இதனால் வந்து ஒரு தப்பு கிடையாது நம்ம சாமி கும்பிடும்போது சில சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க கையில் வளையல் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னென்னா நம்ம சாமி கும்பிடும்போது நம்மளுடைய உடல் சுத்தமாக இருக்கணும் உடல் சுத்தத்தை விட மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்காம மனசை அலைப்பாய விடாமல் கடவுளே இந்த கப்புல்ஸ் நல்லா இருக்கணும் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க நினச்சி தான் நம்ம பண்ணுறது ஸோ வந்து கடவுளுக்கு அது கண்டிப்பாக தெரியும் மனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனுஷங்களே நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கும் போது கடவுள் நம்மளை படைச்சவர் அவருக்கு வந்து சூழ்நிலை தெரியாதா போடாது எவ்வளவு வளர்ச்சி பேசுற நீ எல்லாமே நான் எல்லா விஷயத்தையும் இப்படிதான் எடுத்துக்குவேன் ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் சரி வலையில கழட்டி பைக்ல வச்சிட்டாப்ல எடுத்து போறதுக்கு நேரம் இல்ல கவரிங் வலையில கோல்ட் வலையெல்லாம் வந்து இந்தியன் பேங்க்ல பத்திரமா இருக்கு ஆமா அது மேனேஜர் இப்ப தர மாட்டாப்ல அடுத்து திருப்பு அப்புறம் போட்டு அடுத்து விளக்கு ஏத்துற போய் பாத்துக்கலாம் ஓகேங்களா நான் இப்ப அடுத்து क्वेश्चन போறேன் அதனால இதெல்லாம் வந்து யாருமே தப்பா நினைச்சுக்காதீங்க யதார்த்தத்தை விட வாழ்வும் அவ்வளவுதான் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சிரிச்சிட்டே கேட்டிருந்தீங்க எனக்கும் அது சிரிப்பு தான் வந்துருச்சு இந்த வீட்டுல யார் முகத்தை பார்த்தாலும் ஒரு கல்யாண பரபரப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லி பரபரப்பை விட பயம் தான் அதிகமா இருக்கு சொல்ல போனாக்கே நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியணும் ஏன்னா இந்த நேரம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு பேண்டமிக் டைம் நம்ம சொந்த பந்தங்கள் வந்து முக்கியமான ஆட்கள் அதாவது எங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க பங்காளிட்டு ஜனங்கள்ட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கோம் வெளிய சொந்தங்களுக்கு நம்ம யாருக்கும் ஆமா கல்யாணத்துக்கு வந்து வரப்போற ஆள் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னா அதுக்கான பரபரப்பு நம்ம சமையல் பொருள் வாங்கணும் சமையல் ஆளை கூப்பிடணும் இந்த மாதிரி இருக்கும்

வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நான் வந்து வீடியோல சொல்லியிருப்பேன் அதனால இந்த வாட்டி வந்து கல்யாணத்தை சிம்பிளா அழகா சூப்பரா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம குக் பண்ணல அதை ஆளு வச்சு சமைக்கல எல்லாமே அங்கங்க ஆர்டர் கொடுத்துட்டனால சாப்பாடு முடிவு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பொறுப்பில் கொடுத்துட்டதுனால நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கு

ஸோ இந்த மாதிரி சுற்றும் போது கண்டிப்பாக அந்த மூஞ்சி வந்து இருக்கிறத விட கொஞ்சம் காஞ்சி போய் தான் கிடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட லேசாக கருப்பு ஆகிட்டேன் வரும்போது வெளில விளையாடணும் வந்தேன் இதே டைலாக் தான்டா எப்போ ஊருக்கு வந்தாலும் சொல்லுவேன் அடுத்த வாட்டி வரும்போது கொடை எடுத்து போட்டேன் கார்ல எடுத்து போடுவோன்னு மறந்துட்டேன் பெரிய கூட இதுதான் வந்து டல்லா இருக்கிறதுக்கு காரணம் இப்போ அடுத்த கேள்வி போயிடலாம் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு நலங்கு வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நலங்கு வைக்கிறது வந்து இன்னைக்கு வைப்பாங்க இன்னைக்கு தான் வைப்பாங்களா பொண்ணு அழைக்க போறோம்ல அங்க வச்சு நலங்கு நலங்கு வந்து பொண்ணு வச்சிருப்பாங்களா இங்கே வைப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நீங்க நலங்கு நின்று இந்தி கல்யாணம் மாதிரி உட்கார வச்சு கை கால்லாம் மந்தில பூச்சி குளிப்பாட்டி திருப்பாங்களா அது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க அது கொஞ்சம் எடுத்து விட்டுருவாங்க கையில தடை மூந்தில மணி மணி நாளாக விழுற மாதிரி இன்டு கிடு போட்டு தடவிட்டு விட்டு கொஞ்சம் குங்குமத்தை தடவிட்டு மிச்ச சந்தானத்தை பேக் பண்ணி அடுத்து தீவாளிக்கு வச்சுக்குவாங்க சாமி கும்புரத்தை வச்சிக்கலான்ட்டு அதோட மாப்பிள்ளை போயிட்டாங்க கையெழுத்து கூட்டு அனுப்பிச்சி விட்டுருவாங்க நம்ம கூட்டு வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு மறுவீடு போயிட்டு இப்ப எல்லாம் நம்ம இந்த விருந்தெல்லாம் பெருசா ஸ்பெஷலாக இது பண்ணல ஆமா ஏன்னாக்கா அலைச்சல் வேண்டாங்கன்னு அழைஞ்சிக்கிட்டு கிடைக்க வேண்டாம் நம்ம பாட்டு ஏன்னா ஆள் கூட்ட வர மாட்டேங்கிறாங்க கல்யாணத்துக்கே கூட்டம் மண்டை வச்சிருக்காங்க என்னப்பு இந்த நேரத்துல கல்யாணத்தை வச்சிருக்கியே அப்படிங்கிறாங்க வேலை விளாட்டி அங்க வேலை இருக்கு வீரசாமி வீட்டுல வேலை இருக்கு குப்புசாமி வீட்டுல வேலை இருக்குன்னு சும்மா பீ ஆட்டு இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு பயம் மொத்தமா சேர்ற இடத்துல எதனா இழுத்துக்கிட்டு வந்துட போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க கூட பிளான் பண்ணோம் சரி மாஸ்க்கு வந்து ரெண்டு மூணு கட்டு வாங்கி வச்சுக்கோம் மாஸ்க் இல்லாம மேரேஜ் வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாஸ்க்கு கையில கொடுத்து உள்ள அனுப்பிச்சிவிடும் அதான் நல்லது நான் சொல்லணும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மேரேஜ்ல வந்து யாரும் மாஸ்க் போட வாய்ப்பில்லை ஏன்னா எல்லாரும் வெத்தலை போடுவாங்க மாஸ்கை போட்டுட்டு வெத்தல போட்டு வெத்தலையே வந்து மாஸ்க் தந்து வேண்டியதுதான் வெள்ளை நீல மாஸ்கெல்லாம் சிவப்பு மாஸ்க்காக மாறிடும் அதனால வந்து நம்மளோட சேஃப்டிக்கே நம்ம வேணால் மாஸ்க் போட்டுக்கலாம் எல்லாரையும் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா மாஸ்க் வாங்கி வச்சிட்டோம்னா வர ஆளுக்கு ஒரு மாஸ்க் அப்படி இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம் ஒரு துணியை வந்து நீட்டா காட்டி விட்டுட்டு எல்லாரும் அந்த துணிக்கு பின்னாடியே இருந்துக்காங்க மொத்தமா மாஸ்க் போட்டு விட்டுடலாம் எப்படி காமெடியா ஸோ இதுதான் கேட்டது அடுத்த கொஸ்டின் என்னன்னாக்க அடுத்த கொஸ்டின் எதுவுமே இல்லை அதனால வீடியோ ஸோ வெட்டிங் பிளான் அப்படி என்ன இல்லை வெட்டிங் இல்லை வெட்டிங் சரி ஓகே வெட்டிங் பிளான் என்ன அப்படிங்கிற வந்து நாகாஸ் மீடியாவில் போட்டிருக்கோம் இதுல பாக்காத ஆகலாம் அதுல போய் பாத்துங்க அப்படி சொல்லிருக்கீங்க என்ன பண்றது வேலை இருக்குள்ள வேலை இருக்கு நம்ம வீடியோ போடலாம் அண்ணா வீடியோ வேலைன்னு சொல்லி நீங்க கவலைப்படுவீங்க தான் யூஸ்ஃபுல்லா ஏதாவது போட்டு விட்டு அடுத்து போய் சமையல் வேலை இருக்கு நிறைய பாக்கணும் வீட்டுல ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு ரொம்ப பிசி காலில் சுடிதண்ணி ஊத்துற மாதிரி ஓடிட்டே தான் இருப்போம் மாப்பிள்ள வந்து அவர் ஆம குஞ்சி மாதிரி ஊருதான் நான் ஓடிட்டு இருக்கோம் அவரு அவரு பாட்டு வேலையை பாத்துட்டு இருக்காரு தாலி கட்டுறது அப்புறம் அவர் கொஞ்சம் பிசியாகல அது வரைக்கும் நம்ம தான் பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்கோம் எனவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவரு பக்கத்தில் இருக்கியூ பாய்